தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்படி ஒரு சந்தை கிருஷ்ணகிரியில் நடக்கிறது இதுதான் முதல் முறை. இந்த சந்தை மூலமாக மக்களுக்கு எந்தவித ரசாயன உரமும் போடாமல் விளைந்த காய்கறிகள், உணவுப் பொருட்கள் கிடைக்குது. விவசாயிகளுக்கும் அவங்க விளைந்த பொருட்களை நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்கும் வீட்டிலே தயாரித்த உணவுப் பொருட்களை நேரடியாக மக்களுக்கு கிடைக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு இந்த சந்தை. இதுதான் கிருஷ்ணகிரி இயற்கை விவசாயிகள் நடத்தும் மரபு சந்தை. இந்த சந்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கிருஷ்ணகிரி பிஆர்சி பள்ளி மைதானத்தில் நடக்குது. இது அம்மா பூங்காக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இந்த சந்தையில் நான் கேட்டு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு விவசாயி இங்கே காய்கறி விற்பனை பண்ண வர்றாங்க அப்படின்னா, இந்த மரபு சந்தை குழு அவங்களோட நிலத்துக்கே போய் உண்மையாகவே அவங்க செயற்கை ரசாயனங்கள் எதுவும் போடலையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான பயிற்சியையும் தராங்க. இது உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம். இதனால தான் மக்கள் இந்த காய்கறியை ரொம்ப ஆர்வமாக காலையில் 7:30 வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த காய்கறிகள் உங்களுக்கு வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிக்கே இங்கே வந்துடணும். ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே எடுத்துகிட்டு வந்த எல்லா காய்கறிகளும் கீரைகளும் காலி ஆயிடுச்சு. எல்லா காய்கறிகளும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த சந்தைக்கு வரும்போது வீட்டிலருந்தே துணிப்பையே எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் கவர் எதுவுமே தரமாட்டாங்க. இந்த ஸ்டாலில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, வாழைப்பழம், முருங்கைக்காய், சித்திரத்தை, சுண்டைக்காய், நாட்டு கொத்தவரங்காய், நெல்லிக்காய், நாட்டு தக்காளி, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வணக்கம், நான் பேசுங்க கிருஷ்ணகிரி, இது பிஆர்சி ஸ்கூல் கிரவுண்டு. ஸோ இங்கே இயற்கை விவசாயிகள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் விளைபொருட்களை வந்து விளைவிச்சு கொண்டு வந்து சந்தை போட்டுறாங்க. இன்றைக்கி மக்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இயற்கையான உணவும் ஆரோக்கியமான வாழ்வியல் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த சந்தையில் விளையிற பொருட்கள் தான் நாங்கள் வந்து கடந்த 3 வருஷமாக நான் வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ரெகுலர் கஸ்டமர் நாங்கள். நல்ல ஆரோக்கியமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டாகவும் இங்கே நிறைய கிடைக்குது. ஸோ ரெடிமேட் ஃபுட்டும் கிடைக்குது, வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அது மெயினாக கிடைக்குதுங்க. ஆர்கானிக்காக கிடைக்குதுன்றப்ப இன்னும் நல்ல ஒரு தரமான ஒரு இதாக இருக்குது. இது வந்து நல்லா மேலும் மேலும் வளரணும் விவசாயிகள்லாம். நன்றி. ஹலோ, மேக்ஸிமம் உளுந்து கஞ்சி இருக்குது சார். உளுந்து கஞ்சி, எள்ளுருங்க, கருப்பானி கஞ்சி, சோட்டுக்கடலை ஜூஸு, வாழைப்பூ வடை போகிறோம் சார். அது இல்லாமல் ஊதுவத்தி செய்கிறோம் சார். மற்றது நம்ம கொள்ளை கிடைக்கக்கூடிய கீரை வகைங்க, தண்ணி மட்டை எல்லாம் போகிறோம் சார். இது எல்லாமே ஆர்கானிக் ஃபுட் தான் செய்யணும் செஞ்சுட்டு. காலம் வந்து மருந்து இல்லாமல் நமக்கு வண்டி இன்ஜெக்ஷன் போகிறதில்ல, தீவனத்தில் எதுவும் நம்ம மருந்து இதில் எதுவும் கலக்கிறது இல்லைங்கண்ணா. தீவனம் வந்து நம்ம கருவோடு மக்கசோளம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. மொத்த நாட்டுக்கோள் முட்டையோட இதில் வந்து கால்சியம், பொட்டாசியம், மெக்சினியம்லாம் அதிகமாகவே இருக்குங்கண்ணா. முக்கியமாக குழந்தைங்கலாம் கம்பல்சரி சாப்பிட்லாங்கண்ணா. இதில் வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் அதிகமாக இருக்குனால பசங்களோட மூலவரிச்சி தூண்டலாம் அதிகமாக வந்து தூண்டு விடணும். ஃபார்ம் 1 ஃபார்ம் தாங்க. மருந்தெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது, இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது. தீவனம் வந்து கருவாடு, மக்காசோளம், ஆரியம் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க. நாங்கள் மரபு சந்தையில் வந்து மதிப்பு கூட்டி காலையில் வந்து சிற்றுண்டியாக கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், இடியாப்பம், புளிப்பணியாரம், குழா புட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கிடையாது, நவதானிய அரிசி மில்லெட்டில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பிரண்ட சட்னி, முடக்கத்தான் சட்னி, வல்லார சட்னி, கருங்குருவி சட்னி, இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுத்துட்டு வரோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முடவாட்டு கிழங்கு வந்து மெயினாக எங்களுடைய ப்ராடக்ட்டு. இது வந்து முடவாட்டு கிழங்கு, இது வந்து முடவாட்டு கிழங்குடைய சூப்பு. இதில் வந்து 18 ஐட்டம் வந்து ஆட் ஆகுது. 28 ஐட்டம் ஆட் பண்ணுது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மூட்டு வலி, பேக் பெயின், அஜீர்ண கோளாறு, வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த லேடிங்க, இது ப்ரெக்னென்ட் லேடி எல்லாருமே சாப்பிட்லாம். இது மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பிராணி, நாங்களே வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து மாட்டு சாணம், அடிஷ்னலாக வந்து சாம்பிராணி. இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். இது துளசி, இது ரோஸு, சந்தனம், தாழம்பு, இதுவும் ரோஸு துளசி, எல்லாமே நீங்களே ஹேண்ட்மேடு. ஆமாம், எல்லாமே ஹேண்ட்மேடு தான், எங்கேருந்து வெளியில் வாங்குறதில்ல. வணக்கம், என்னுடைய பேர் கார்த்திக். நான் இங்கே பார்த்திங்கன்னா மரபு சந்தையில் ஒரு 2 வருஷமாக இங்கே உறுப்பினராக இருக்கேன், கிருஷ்ணகிரி மரபு சந்தையில். எங்கிட்ட இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து மரச்சிக்கு எண்ணெய் வந்து ஒன்று தயாரிக்கிறேங்க. எங்கிட்ட 2 மரச்சிக்கு மிஷின் வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடலை கொடுத்து பயன்படுத்தி கல்லெண்ணெய் எடுக்கிறேன். பால் கொப்பரை, அதாவது பந்து கொப்பரைன்னு சொல்கிற அந்த பந்து கொப்பரை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெயும்,
நாட்டு எள்ளை பயன்படுத்தி அது கூட சேர்ந்து பனவெல்லம் மற்றும் மண்டவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இதை சேர்த்து எள்ளெண்ணெய் வந்து தயாரிக்கிறேன். இதை தவிர்த்து எங்ககிட்ட பார்த்திங்கன்னா கடலைக்கொட்டையும் நான் லூஸில் கொடுக்குறேங்க. அதே மாதிரி வெல்லம், நாட்டு சக்கரை, சிறுதானியங்கள் இந்த ஐட்டம் மட்டும் நம்மகிட்ட விற்கிறேங்க. எங்கள் தேங்காய் பேஸ் பண்ணுற சோப்புங்க சார் எல்லாமே. சரி சார், ஒரு 30 வெரைட்டி பண்ணுறோம் தேங்காய் பேஸில். பல்பொடி பண்ணுறோம், குளியல் பொடி, அரப்பு தூள், சீக்கா தூள் செய்கிறோம், ஹேர் டை செய்கிறோம், ஷாம்பு ஐட்டம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறது தேன், மஞ்சத்தூள், நெய் இதெல்லாம் கொஞ்சம் கஸ்டமர் கேட்கறதுனால வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறோம். விளக்கு வெளியில் தான் வாங்குவோம். என்ன ஸ்பெஷல்னா இது என்ன விளக்கு? இது பஞ்சகவியா விளக்குன்னு வாங்க சார். பசுவோட 5 வகையான இது, பசு சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இந்த மாதிரி சேர்த்து 5 வகையான இது செய்வாங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. வீட்டில் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே எரிஞ்சு பசுப்பாயிடும். இங்கே என்ன ராகி, சோளம், சிறிய வெங்காயம் வந்து அது மற்றது இது மூக்கு கடலைன்னு வருது. அது எல்லாமே நீங்களே விளையாடு கடலை, இது எல்லாமே நாங்கள் விளைஞ்சிட்ருக்கோம். சோளம் எல்லாமே, அப்புறம் உழுவல், கருப்பு உளுந்து. இந்த கடைக்கு வந்தால் நீங்கள் விளைஞ்சதை மருந்து போடாத பொருள், மருந்து போடாத பொருள் பொருள் அதே மாதிரி வேறு எங்கன்னா வெளியில் வாங்கினாலும் சிட்லின்ற ஒரு இடம்ன்றது தெரியும், கோட்டைப்பட்டிக்கு அடுத்த இடம். அங்கே முழுக்க முழுக்க அந்த ஊர் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாட்டிலே முதல் இடமாக அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வந்து அவங்ககிட்ட தேவையான பொருள் கம்புலாம் அவங்ககிட்ட தான் வாங்கிக்கிறோம். சரி, வாங்கிட்டு வந்து இது மாதிரி பியூராக இருக்கிற இடத்துல மரபு வந்து எங்கே செய்கிறாங்களோ விளையிறாங்களோ மரபு பொருட்களை அங்கே போய் தேடி பிடிச்சி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அது தணிக்கை பண்ணி தான், அதை வந்து இது பண்ணி தான் நாங்கள் கொண்டாந்து இதில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சிறுதானியத்தில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், எள்ளுருண்டை, கடலுருண்டை, அப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய பூங்கார் அரிசியில் செய்யக்கூடிய அதிரசம், அது வந்து நாட்டு சக்கரை, மரச்சக்கெண்ணெய், கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணி சின்ன குழந்தைங்க முதல் எல்லாமே பெரியவங்கள வரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது வந்து அதுக்கான சுவையோடு தான் செஞ்சு கொண்டு வரோம். ஒவ்வொன்றும் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொண்டு வரோம். இன்றைக்கி சந்தைக்கு வரேங்கன்னா இன்றைக்கி தான் செய்வோம். ஆமாம், இன்றைக்கி காலையில் நேற்று ஈவினிங் வந்து அதெல்லாம் அதுக்கனுடைய பொருள் எல்லாம் உபரி பொருளெல்லாம் தயார் செஞ்சு வெடிய வெடிய நைட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அம்மா வந்துட்டுருக்கேன், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இப்போ பருப்பு அப்படின்றது நாட்டு பருப்பு, அது நம்ம வாங்குறதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் சுத்தமாகவும் கிடைக்குது. ஏன்னா இப்பெல்லாம் யாருக்கும் நேம்பவும் தெரியறதில்ல, அதனால் இவங்க எல்லாம் நேம்பி எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே திருப்தியாகவும் இருக்குது. தேங்க்யூ. 15 வகையான பாரம்பரிய அரிசியில் இருக்குது. மாப்பிளசம்பா, காட்டையணம், பூங்காறு, நவரா, கருங்குருவை, கூரக்குருவை, குடவாலை, 60 குள்ளக்காறு. சாப்பாடு அரிசி வந்து தங்கசம்பா, சிவன் சம்பா, ஆத்தூர்கிச்சடி, தூயமல்லி, கருப்பு கோணி இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய அரிசிங்க, நாமளே சொந்தமாக நம்ம லேண்டில் நம்ம பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மதிப்பு கூட்டு பூங்காவில் வந்து அதிரசம் போடுறோம், அவ்வளோதாங்க நம்ம கிட்ட இருக்கிறது. எல்லாமே நீங்களே விளையிறது உங்கள் எல்லாமே நாமளே விளையாடுங்க. நமக்கு ஒரு 10 ஏக்கரை லேண்டு இருக்குங்க, அதில் தான் விளையிறங்க. இப்போ கருப்பு கோணி வந்து ஒரு 1 ஏக்கரை போட்டிருக்கோங்க ஃபீல்டில். இப்போ அடுத்த கார்த்திகை மாதம் வந்து பூங்காறு, குள்ளக்காறு, 60 போடலான்னு இருக்குங்க, ஒரு 1 ஏக்கரை. வணக்கம், என்னுடைய பேர் வந்து சுஜாதா. நான் கடந்த 2 வருஷமாக வந்து மரச்செக்கு போட்டு எண்ணெய் சேல் பண்ணிகிட்ருக்கேன். வாகை மரச்செக்கு போட்டு கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேல் எண்ணெய்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாத கூடுதலாக வந்து இப்போ மசாலா ஐட்டம் இங்கே மரபு சந்தைக்கு வந்ததுனால நான் மசாலா ஐட்டமும் போட ஆரம்பிச்சிருக்கேங்க. வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி, அதில் பொடி வகைகளில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி, ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சள், குளியல் பொடி, நிலங்கு மாவு, ஷிகாத்தூள், அரப்புத்தூள் இதை போட்டுட்ருக்கேன். இது இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து தனியாக வந்து சிறுதானிய சத்து மாவு முளைக்கட்டி முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணி 24 வகை. இது வந்து சிறுதானிய சத்து மாவு, அது இல்லாத பாரம்பரிய அரிசி சத்து மாவு. இங்கேயே நம்ம சந்தையிலே 9 வகையான பாரம்பரிய அரிசியை வாங்கி சத்து மாவு பண்ணியிருக்கேங்க. அது இல்லாத வெறும் கருப்பு கவுனி மட்டும், ஸ்பெசிஃபிக்காக இது வந்து கருப்பு கவுனி மட்டும் சில பேர் கேட்குறாங்க. இதை தவிர்த்து குழந்தைங்க ஒரு 6 குழந்தைங்களுக்கு கேட்டாங்கன்னா ராகி முளைக்கட்டினதும் செஞ்சு கொடுக்குறாங்க சார். இந்த தேங்காய் நாட்டு சக்கரை லட்டு வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம், இது ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து அந்த காலத்தில் கமர்கட் செய்வோம் நம்ம. கமர்கட் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், கடித்து சாப்பிட முடியாது, அதை மறந்தே மறந்துட்டாங்க குழந்தைங்க. ஸோ அதை நினைவுபடுத்துகிற விதத்தில் இதை வந்து சாஃப்டாக பண்ணுறோம். வெறும் தேங்காய் நாட்டு சக்கரை மட்டும்தான் இன்க்ரீடியன்ஸு, பட் குழந்தைங்களுக்கு வந்து இது கால்சியமும் அயனும் கிடைக்கணுன்ற ஒரே கான்செப்டில் இதை பண்ணிகிட்ருக்கோங்க. தேங்காய் நாட்டு இது ஒன்று வந்து 5 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். அதனால் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது பெரியவங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம பழைய பண்டங்கள்லாம் மறந்துடுறோம், அது ஒரு நினைவூட்டுதலாக தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நாங்கள் எஃபிஓ மூலியமாகவும் பண்ணுறோம், இண்டிவிஜுவலாகவும் பண்ணிட்டு, இது ஆக்சுவலாக என்னுடைய இண்டிவிஜுவலாக தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நாங்கள் அது எஃபிஓ எங்களுடைய டீம் மெம்பர்ஸோடும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பிராண்ட் நேம் வந்து மனம், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய், 3 எண்ணெய்மே.
இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து நம்ம வெறும் வயிற்றில் காலையில் சில பேர் கஞ்சி குடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய சுவையும் நம்மளுடைய ஆரோக்கியமும் வந்து நல்லா இருக்குங்க. தேங்காய் இது கடலை எண்ணெயிலே செய்கிறது, ஃபுல்லாக ஆர்கானிக் தான். அதே மாதிரி இது ராகி அல்வா, இதுவும் நெய்யில் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து ராகி அப்படியே அரைச்சி பால் எடுத்து பண்ணுறது, நாட்டு சக்கரை ஃபுல்லாக நெய் தான். இதுலேயும் எந்த கெமிக்கலும் கிடையாது, லெமன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி முறுக்கு, இது நம்ம இங்கேயே சந்தையில் கிடைக்குது இந்த அரிசி, அதை வாங்கி நம்ம இது கடலை எண்ணெயில் செய்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிக்சர் இல்லாமல் திணை இருக்கு இல்லையா, சிறுதானியம் அந்த மிக்சரு. இது வந்து சாமை மிக்சரு. அதே மாதிரி இது கருப்பு கவுனி ரைஸ் முறுக்கு. அப்புறம் ஊறுகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ரெடி பண்ணுறோம். இது நார்த்தங்காய், மாங்காய், லெமன் இருக்குது, சுண்டக்காய் இருக்குது, பரண்டை, குடம்புளி, பூண்டு, அந்த மாதிரி எல்லா வெரைட்டியான ஊறுகாயும் நானே ரெடி பண்ணுறேன் வீட்டில். எல்லெண்ணெயெல்லாம் ரெடி பண்ணுறேன். குடம்புளியில் ஊறுகாங்களா? ஆமாம். இது ஊறுகாய்னா இப்போது வந்து காயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இது சாப்பிடும்போது நமக்கு இந்த ஹார்ட்டில் இருக்கிற கொழுப்பு வந்து கரையிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஏலக்கி பழம், பரங்கி பழம், கரும்பு, முருங்கக்காய், கருங்குருவை அரிசி வந்து நம்ம நிலத்திலே விளைஞ்சது, அதனுடைய நொய் பண்ணிட்டு எடுத்துட்டு வரோம். எங்கள் கஞ்சி காசுறவங்களுக்கு நாங்கள் இது கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த அரிசியை வந்து யார் கேட்டாலும் கிலோ கணக்குலையும் கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து எந்த கெமிக்கலும் போடுறதில்ல. பஞ்சகாவியா பூச்சி வெரைட்டி நாங்களே ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி நாங்களே ரெடி இதோட மண்புழு உரம் சேர்த்திப்போம். இது மட்டும் நாட்டு மாட்டு கோமியத்தில் சாணியிலே தான் நாங்கள் செய்வோம். இதில் வந்து நான் ஐவேஸில் வந்து நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாளராக இருக்கிறேன். சரிங்க. அவருடைய பின்பற்றி நானும் 5 ஆண்டு காலமாக இயற்கையாக மக்களுக்கு நான் விளையிறதெல்லாம் மீதி போக மக்களுக்கு இயற்கையாக கொடுக்கணும் என்றதுனால சில பொருள்கள் வந்து ஒவ்வொரு வாரமாக நான் வந்து அண்ணாவோடு சேர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து கூறி இந்த வியாபாரத்தை நான் என்னால் முடிஞ்சதே செஞ்சுட்டு வரேன். நான் வந்து கரும்பு, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், பெரண்டை இந்த மாதிரி சில வகைகள் நாங்கள் வயலில் விளையிறது கொண்டு வந்து மக்களுக்கு இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணி அதை நான் செஞ்சுட்டு வரோங்க. இதுக்கு முழு காரணம் வந்து காவப்பட்டி சேர்ந்த கோவிந்தசாமி அவர்கள் எக்ஸ் ஆர்மி. இதுக்கு இந்த சந்தைக்கு முழு காரணம் வந்து உருவாக்குனது வந்து கோவிந்தசாமி அவர்கள் ஆர்மி, எக்ஸ் ஆர்மி. குழந்தைகள் விளையாடுற மர விளையாட்டு பொம்மைகள் இங்கே நிறைய இருந்தது. ஆக்சுவலாக வந்து நாப்கின்னு வித்தவுட் கெமிக்கல் வித்தவுட் பிளாஸ்டிக்கு ரெடி பண்ணுறோம். மூலிகை பொருள் உள்ள முடிய பொடி வச்சு இது பண்ணுறோம். வெறும் காட்டன் பருத்தி பஞ்சு, மேலே இருக்க பேக் கூட வந்து துணி பேக் தான், உள்ளே இருக்கிறதும் ஃபுல்லாக இது தான், பிளாஸ்டிக் கிடையாது. ஸ்டிக்கர் கூட வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் ஸ்டிக்கர் தான். சரி. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இர்ரெகுலர் பீரியட்ஸு, பிசிஓடி இதெல்லாம் வந்து சரியாயிடும். அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம நார்மல் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ஜெல் பேட் வைக்கிறாங்க. அந்த ஜெல் பேடு தான் வந்து நமக்கு ரொம்ப கெடுதி நம்மளோட யூட்ரஸ்க்கு. அது வந்து ரொம்ப கெடுதி. அது என்ன ஆகும்னா ஓவர் ப்ளீடிங் வந்து அந்த ஜெல் பேடில் இருக்க அந்த கேஸ் உள்ளே போச்சுன்னா ஓவர் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் ஒரு மாதிரி இது இருக்கும். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எரிச்சல் இருக்காது உங்களுக்கு. அதே சமயம் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும், யூட்ரஸும் சில்லுன்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்போஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை இது எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போயே நீங்கள் குப்பையில் போட்டிங்கன்னா அது மக்கிரும். மண்ணுக்கும் நல்லது, யூஸ் பண்ணுற பெண்களுக்கும் நல்லது. நானே பண்ணுறேன் வீட்டில், நானே ரெடி பண்ணுறேன். நான் வந்து ஒரு யோகா ட்ரெயினர். எங்கிட்ட நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாததுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. இது வரைக்கும் ஒரு 8-10 பேருக்கு நான் வந்து குழந்தை இது பண்ணி கொடுத்துருக்கேன். டாக்டர் இல்லாமல், டாக்டரோட மெடிசன் இல்லாமல் வெறும் யோகாவில். அப்போ யோசித்து ரெடி பண்ணது தான் இது. எல்லாமே நானே பண்ணுறது. எல்லாமே இல்லை, இந்த மசாலாங்கள், இந்த கருவேப்பிலை பொடி எல்லாமே நானே தான் பண்ணுறேன். இது தேத்தான்கோட்டை காப்பி. இது தேத்தான்கோட்டை காப்பியினுடைய நன்மைகள். இது சரிங்க. இதுதான் தேத்தான்கோட்டைங்கிறது. இதை வந்து காஃபி கொட்டை மாதிரி வறுத்து பொடியாக்குனா இந்த மாதிரி ஒரு காஃபி பொடி வரும். இந்த காஃபி பொடி தான் நாங்கள் வந்து காஃபி போடுறது. ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 சிட்டிகை போட்டு காய்ச்சணும். நல்லா காய்ச்சிய பிறகு வடிகட்டி அதில் சர்க்கரை, வெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை, இல்லை தேன், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கலந்து சாப்பிட்டாக்கா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், உடல் பருமனை கட்டுப்படுத்தும், உடல் கழிவுகளை சுத்திகரிக்கும். வணக்கம். என்னுடைய பேர் வந்து முருகன். சிறுதானியத்தில் நாட்டு சக்கரை போட்டு சிறுதானியத்தில் எல்லாம் வகையான சிறுதானியத்திலும் பிஸ்கட் பண்ணுறோம். ப்ளஸ் பாரம்பரிய அரிசியிலையும் பிஸ்கட் பண்ணுறோம். நாட்டு சக்கரை, பட்டர் இது மாதிரி போட்டு எல்லாம் இயற்கையாக கழிஞ்சு சிறுதானியத்தில் பிஸ்கட் போடுவோம். அதே மாதிரி சிறுதானியத்தில் கேக்கு, கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு நம்ம பாரம்பரிய உணவுகளை வச்சு எல்லாம் இயற்கையாக உணர்ந்து உணவுகள் இயற்கை உணவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சிறுதானியத்தில் ரெட்டு பண்ணுறோம்.
திணை வரகு அரிசி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிறுதானியத்தில் நாட்டு சக்கரை போட்டு அதிலே நாட்டு பண்ணுறோம். இயற்கையாக எல்லாம் எல்லாரும் மைதா சக்கரை டால்டா அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது நம்ம இயற்கையாக கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக நம்ம பாரம்பரியத்தில் வந்து எல்லாமே வந்து சிறுதானியமாக கொண்டாந்துடலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அப்படின்றதுக்காக சிறுதானியத்தில் ஆரம்பிச்சு. செந்தில் கிருஷ்ணகிரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிருஷ்ணகிரி மரபு சந்தை. சுமாராக ஒரு 2 வருஷமாக வந்து நடந்துட்டுருக்கு. இங்கே இது ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய வந்து உடல் உபாதைகள் நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. நம்ம உணவு உற்பத்தியில் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறதுனால பண்ணுறாங்க. அதாவது இந்த கன்சியூமர் கலாச்சாரத்தில் யாருக்கும் நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னா ஓடிட்டே இருக்காங்க. ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னாக்க போய் ஒரு மளிகை கடையில் யாரோ எங்கேயோ உற்பத்தி பண்ணி அதை கொண்டு வந்து அந்த கடையில் கொடுத்துட்டு யார் மூலியமாகவே வாங்குவாங்க. அங்கே இது பார்த்திங்கன்னா வந்து நுகர்வோர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு நல்ல வந்து உறவை ஏற்படுத்துகிற வகையில் வந்து நுகர்வோர் வந்து என்ன வேணுமோ அதை தேவை அறிஞ்சு இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நேரடியாக விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணுற பொருளை விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. உணவு எப்போ மருந்தாகும்னா அது தயாரிக்கிற முறை வந்து இயற்கையாக இருக்கும்போது நிச்சயமாக மருந்தாகும்னா நிச்சயமாக மருந்தாகும். இது ஒரு குவாலிட்டி, ஒரு பொருளோட குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது அது நம்ம டெஸ்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்லேயோ இல்லை மெஷின்லேயோ அதை பொறுத்து இல்லை. ஒரு நம்பிக்கை, நம்பகத்தன்மை. நம்ம நேரடியாக உற்பத்தியாளர்கிட்ட வந்து வாங்கும்போது அதனோட அவர் யாருக்கு கொடுக்குறோம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்று வந்து உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம கொடுக்குற பொருள் வந்து நேரடியாக அதை உபயோகப்படுத்துகிறவங்க வந்து வாங்கும்போது அவரோட தேவையை அறிஞ்சிட்டு நம்ம நல்ல தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இது வந்து கடந்த 2 வருஷமாக செயல்பட்டுருக்கு. மக்கள் நிறைய பேரும் வந்து ஆதரவு கொடுக்கணும். நானும் இங்கே சில பொருட்கள், நானும் ஒரு இயற்கை விவசாயி, சில தற்சார்பில் நானும் பயணிச்சுட்டு இருக்கேன். அது நிறைய சொல்லலாம். நான் மழை தண்ணியை தான் நான் வந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக வந்து அதை சேமித்து பயன்படுத்திகிட்ருக்கேன். அதை விழிப்புணர்வாக கூட நான் தருமபுரி சந்தையில் வந்து மரபு சந்தையிலே போல் ஆரம்பத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தண்ணியை வந்து மழை தண்ணியோட நன்மைகளை பற்றி சொல்லி அதை ஒரு மக்கள் விழிப்புணர்வுக்காக பண்ணிகிட்ருந்தேன். இங்கேயும் சில பொருட்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆரம்பத்தில் இந்த சந்தை உருவாகிறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருந்தேன். இப்போ நல்லா போயிட்டுருக்கு. பட் இன்னும் மக்கள் ஆதரவு மொத்த கிருஷ்ணகிரி மக்கள் தொகையில் பார்த்து ஒரு ரொம்ப மிக குறைந்த ஆட்களே வந்துட்டுருக்காங்க. உங்களை போல் வந்து அந்த மீடியாக்கள் வந்து இதை மக்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு இதை நன்மைகளை செஞ்சு ஆரோக்கியமாக எல்லோரும் வாழ்கிறதுக்கு ஒரு துணை புரியணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் முத்துக்குமரன். எங்கள் கிருஷ்ணகிரி மரபு சந்தையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நான் இயற்கை சார்ந்த பொருள் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். அதாவது தானியங்கள், அரிசி, ஒரு சில அரிசி வகைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா மண்கட்டிய தோரம் பருப்பு, அப்புறம் அன்பாலிஷ்டு, மோஸ்ட்லி நம்மகிட்ட எல்லாமே அன்பாலிஷ்டு தான் கிடைக்கும். பாசிப்பருப்பு, அன்பாஸ்டு உளுந்த பருப்பு, அப்புறம் நம்மக்கிட்ட மற்றபடி பருப்பு பார்த்திங்கன்னா கருப்பு கொள்ளு, கொள்ளு நரிப்பயிறு, பச்சைப்பயிறு, நாட்டு பச்சைப்பயிறு, அதே மாதிரி அரிசி வகைகள் பார்த்திங்கன்னா மூங்கில் அரிசி, பூங்கார் அரிசி, தங்கச்சம்பா, கிச்சடி சம்பா, மாப்பிளச்சம்பா அரிசி எல்லாம் நம்மகிட்ட கிடைக்கும். மோஸ்ட்லி நாங்கள் ஆர்கானிக் ஓரியன்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு 8 வருஷமாகவே இயற்கை சார்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேலையை விட்டுட்டு இங்கே வந்து நான் ஒரு வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா விவசாயம், யார் இயற்கை சார்ந்து விவசாயம் பண்ணுறாங்க, இயற்கை சார்ந்து பொருள் தயாரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா பொருளும் நம்மளால் விளைவிக்க முடியாது. சரி சரி. நாம் பார்த்திங்கன்னா உளுந்து, தோரும் பருப்பு, அப்புறம் நெல், இதுதான் நம்ம பிரதான பயிராக பண்ணிகிட்ருக்கோம் ஊரில். மற்ற தானியம் எல்லாமே நம்ம ஊர் தர்மபுரியில்னா அங்கே வந்து மானாவாரி நிலத்தில் நிறையா விளையும். மானாவாரி நிலத்தில் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா ரசாயனம் போடாமல் தான் உங்களுக்கு பொருள் எல்லாமே விளைவிப்பாங்க. ஸோ அது மாதிரி யார் விளைவிக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து நம்ம தெரிவித்து வாங்கிட்டு வந்து மக்களையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி டு குக்குன்ற மாதிரி வீட்டுக்கு எடுத்தோம்னா கழுவி அவங்க சமைக்கிற மாதிரி பொருள் தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நல்ல முறையில் இது வரைக்கும் நமக்கு எந்த ஃபீட்பேக்கும் வந்ததில்லை. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்களுக்கு. பருப்பு வந்து டேஸ்ட் இருக்குது. மண்கட்டி தோறும் பொறுப்புனா பார்த்திங்கன்னா பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். அந்த காலத்துலேருந்தே மக்கள் வந்து இது பண்ணாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் அதெல்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் இது மாதிரி தான் நாங்கள் பொருள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படிங்க இது வந்து 5 மிக்சிங் தோசை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி, கருமுருவை, பூங்கார் அரிசி, அப்புறம் வந்து பொன்னியரிசி போடுறோம், இட்லி அரிசி, இது எல்லாமே மிக்சிங் பண்ணி இந்த தோசை போடுறோம். நார்மல் தோசை, முட்டை தோசை. இதுக்கு வெரைட்டியாக சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 20 வெரைட்டியில் சட்னி வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு வெரைட்டியில் கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரே மாவு தான். ஆனால் அரிசி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 அரிசி மிக்சிங்
கிளீன் பண்ணி போடுறோம். நான் எவ்ரி வீக் சண்டே இங்கே வந்து டிஃபன் சாப்பிடுவோம். பாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டுருக்கோம். இங்கே எல்லாமே கருப்பு கனி அரிசி, அரிசி கரும்புரு அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசை, இட்லி, வரகரிசி, பொங்கல் எல்லாம் கிடைக்குது. நாட்டு முட்டை தோசை கிடைக்குது. எல்லாமே உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் வயசில் கூட நான் பார்த்ததில்லை, இப்போ நாங்கள் பார்க்குறோம். அதனால் எங்களுக்கு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். அதனால் எவ்ரி வீக் வந்து இங்கே வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராம்குமார். நான் இங்கே தான் பிறந்தவனுங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக சண்டே ஆனால் அவுட்டிங் வருவோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அப்படி இன்றைக்கி தான் வந்தோம். ஆக்சுவலாக இந்த 130+ வீக்ஸாக போயிட்டுருக்கு இந்த சந்தை, மரபு சந்தை அப்படின்றது. டைரெக்டாக ஃபார்மஸே வந்து அவங்களோட ப்ராடக்டை எந்த அளவுக்கு கஸ்டமர் தேவை அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, சந்தையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இதே ஊரில் இருந்தாலுமே நாங்கள் வேறு வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி வீக் இங்கே வருவோம். எங்களுக்கு தெரியல 130+ வீக்ஸாக நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியல. நீங்கள் சும்மா டீ சாப்பிட்லான்னு இங்கே வந்தோம். அப்போ பார்க்கும்போது இங்கே இருந்தது இந்த மாதிரி. நீங்கள் வெளியே போய்ட்டு ஒரு ஹோட்டலில் சம்மந்தமே இல்லாமல் ரிஃபைன்டு ஃப்ளோரில் செஞ்ச டிஃபனியோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து கம்பு, ராகி, கேழ்வரகு இதில் செய்கிற சிறுதானிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு போகலாம். ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. நீங்கள் சண்டே மார்னிங் உங்கள் ஒய்ஃபையோ குழந்தையோ அப்பா அம்மாவோ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்க்கில் விளையாடிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹாப்பியாக போகலாம். மரபு சந்தையில் வந்து கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்கோம். கொழுக்கட்டை வந்து கருங்குறவை அரிசி, தூய மல்லி, பொன்னி, பூங்கார் அரிசி, இத்தனை அரிசி மிக்ஸ் பண்ணி இதை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். உள்ளே வந்து நாட்டுக்கலக்கொட்டை, நாட்டு சக்கரை, தேங்காய் இதெல்லாம் வந்து பூர்ணமாக வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பு புட்டு. கம்பு உடச்சி நொய்யாக்கி ஆவியில் வேக வச்சு நாட்டு சக்கரை தேங்காயெல்லாம் கலந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். தோசை போட்டுட்ருக்கோம். தோசைக்கு வந்து சட்னி, சாம்பார் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கருங்குருவ, பூங்காறு, தூய மல்லி, பொண்ணு இந்த மாதிரி 5 அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் அதை செய்கிறோம் நாங்கள். அது குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் வந்து கைஃபான். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து மரம் சந்தை. இங்கே எல்லா திங்ஸும் இருக்குது. வெஜிடபிள், கீரை, எத்தனையோ வகையான கீரை இருக்குது. ஹனி, ஆயில், கோகோனட் ஆயில், கேக் கூட இருக்குது. அதுவும் ஹோம்மேட் கேக். ரொம்ப நல்லாயிருக்கும், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, வில்லேஜ்லேருந்து வரேன். இயற்கை விவசாயம் வந்து இந்த 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷமாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து கருவேப்பிலை, லெமனு, பல பயிர் சாகுங்க ஒருங்கிணைந்து பண்ணையம்னு சொல்லிட்டு பல பயிர் சாகுபடி தான் பண்ணிகிட்ருக்கோம். மா, தென்னை, வாழை, எலுமிச்சை, சப்போட்டா, கருவேப்பிலை, இந்த மாதிரி மாதுளை, எல்லா வெரைட்டி நெல்லி எல்லா இதுவும் வச்சுருக்கோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம காட்டிலேருந்து விளைஞ்சியதை நம்ம டெய்லியும் ஆர்எஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே சந்தைக்கு எடுத்துகிட்டு வரோம், மரபு சந்தைக்கு கிருஷ்ணகிரியில். இது மரபு சந்தையை வந்து சிலம்பரசன் சொல்லிட்டு அவர் தான் ஒருங்கிணைச்சு பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய இன்வால்மெண்ட் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே சந்தைக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு வருஷமாக வந்துட்ருக்கேன். நம்ம தோட்டத்தை ஒட்டியே பக்கம் காடும் இருக்குது. காட்டில் கிடைக்கிறதும் சரி, காட்டில் சீத்தா கிடைக்கும், பரண்டை கிடைக்கும், அரப்பு இலை கிடைக்கும். அதை வச்சு வேல்யூ ஆட் பண்ணுற பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வரோம். பார்த்திங்கனாக்கா சீத்தாக்காய், முருங்கைக்காய், அப்புறம் தேன், புளி, அவரைங்க, அப்புறம் காய்கறி, கீரைங்க இதெல்லாம் பண்ணுறோம். மஞ்சள் எல்லா இதுவும் அஸ்வகந்தா பொடி பண்ணியிருந்தோம். அஸ்வகந்தா தூள் பண்ணி அஸ்வகந்தா செடி வளர்த்து அதை வேரை வந்து பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஆமணக்கு, காட்டாமணக்கு, பெரிய ஆமணக்கு வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். சின்ன ஆமணக்கு தனியாக எடுத்துகிட்டு வரோம். தேங்காய் எண்ணெய், நம்ம மரத்துலேருந்து தானாக விழுந்த முத்தியை வந்து தேங்காய் எண்ணெயை வந்து மரச்சக்கில் ஆட்டி அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறோம். விளக்கு எண்ணெய், அப்புறம் தேன், நம்ம மகரந்த சேர்க்கைக்கும் இரு மற்ற இதுக்கும், அதாவது கனிகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் இயற்கையாக இது பண்ணுறது வந்து தேனீக்கள் தான். அந்த தேனீக்களை வந்து நான் ஒரு 30 பாக்ஸ் கிட்ட வச்சு வளர்த்துட்ருக்கேன். அந்த அதிலேருந்து தேனாக ஒரு உபரி வருமானமாகவும் இருக்குது. ப்ளஸ்ஸு காய்கறிகளும் இட நல்லா வளர்ச்சியாக இருக்குது, மருந்து இல்லாமல் இது பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம இடுபொருள்னு பார்த்திங்கனாக்க மீனமிலம், எருக்கு கரைசல், பஞ்சகவையா இந்த இதுதான் கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மரபு சந்தை வந்து நல்ல ஒரு இயற்கையான விளையக்கூடிய ஒரு இடத்துலேருந்து விளைவிச்சு விவசாயிகள் வந்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இல்லாமல் வெளியிலிருந்த பொதுமக்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சத்துள்ள கருப்பு கனி கஞ்சி, அதுக்கப்புறம் அந்த ரெட்டு அரிசின்றாங்க அதில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இயற்கையாக விளைந்த வாழை,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா திணைகள், தானியங்கள், கீரைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களை வந்து இங்கே வந்து பொதுமக்கள் வந்து வாழ்ந்து வாங்கிட்டு போடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மரபு சந்தையில் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். வேலுமுருகனுங்க, நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற வசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து எல்லாம் மூலிகை ஐட்டம் தான், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து இல்லாத பொருட்கள், எந்த மருந்தும் எதுவுமே சேர்த்துறதில்ல. பார்த்திங்கன்னா இங்கே வீக்லி ஒன் டேஸ் வந்து எல்லாம் கஞ்சி, சீரக சம்பா இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுகள் வந்து இங்கே எல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து இந்த பகுதி கிருஷ்ணகிரியில் நகராட்சியில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து இங்கே வந்து எல்லா காய்கறிகள், சமையல், டிஃபன் ஐட்டம், கஞ்சி, கேழ்வரகு, இந்த பார்த்திங்கன்னா எள்ளுண்டை, இந்த ஊறுகாய், நெல்லிக்காய், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எள்ளெண்ணெய் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்தது, எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவு வந்து இந்த பகுதியில் வந்து இவங்க கொடுக்குறது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு பொக்கிஷம், நல்லா இருக்குது. இதை பார்த்து மக்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து பயன்படுத்தணுன்றது என்னுடைய கோரிக்கை. நன்றி. இது வான்கோழி முட்டை, இது நாட்டுக்கோழி முட்டை. பேர் ஸ்ரீனி, கிருஷ்ணகிரியிலேருந்து வரோம். சண்டே ஏர்லி மார்னிங் 6:00 AM 11:00 AM 12:00 AM வரைக்கும் இந்த மரபு சந்தை இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கானிக் சந்தை நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஜென்ரலாக வாங்குறது இங்கே ஆயில்ஸ் வாங்குவோம், அப்புறம் இந்த காடை முட்டை, அப்புறம் பசங்களுக்கு ஹெல்த்தியான ராகி ஃபுட்ஸு, நேச்சுரல் ஹனி, அப்புறம் கைவினை பொருட்கள், இது எல்லாமே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி முட்டை ஸ்பெஷல், இங்கே ஒரிஜினல் நாட்டை முட்டை இங்கே தான் கிடைக்கும். அப்புறம் கருங்கோழி கோழியும் இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ஒரிஜினல் எல்லாமே, எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆரம்பித்தேன். இது வர்ணா ஹோம் கேர் ப்ராடக்ட்டுங்க. இதில் வந்து வாசனை எல்லாம் அதுலேயே இருக்கும். இது ஜவாது ஃப்ளேவரு, பிங்க்கு, ப்ளூவு, ஃபினாயில் இருக்குது, மின்சார தைலம் இருக்குது, பாத் பவுட்ரு இருக்குது, சத்து மாவு இருக்குது. நான் அங்கே போன அன்னைக்கு இது போல் எல்லாரும் சேர்ந்து கோலாட்டம் சொல்லி கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா பேர் கோவிந்தசாமி. திருச்சியில் இருக்கிற தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஐயாவுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு பாராட்டு விழாவும் அன்னைக்கு அங்கே நடந்தது. அந்த விருதை பற்றி அவரே நமக்கிட்ட சொல்கிறாரு, அதை கேட்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் மரபு சந்தை சார்பாக பேசுகிறேன். என் பேர் கோவிந்தசாமி, சின்னக்காவப்பட்டி கிராமம். நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணுறேன். இந்த பனானா ஆராய்ச்சி மையம் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இல்லையா, அவங்க தான் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. எப்படின்னா, நான் ஒரு 10-20 வருஷமாகவே பனானா தான் ஸ்பெஷலாக பண்ணி மக்களுக்கு கொடுக்குறேன். உழவர் சந்தையில் நிறைய நாள் கொடுத்துட்ருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய ஃபீல்டுகள்லாம் வந்து பார்த்தாங்க நிறைய ஜனங்கள். பியூராக மருந்து இல்லாமல் விளைய வைக்கிறேன், மருந்து இல்லாமல் பழுக்க வைக்கிறேன், மருந்து இல்லாமல் கொடுக்குறேன். அதை சாப்பிட்றவங்க எல்லாருமே இது மாதிரி வெளியில் இல்லைன்ட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி இன்னும் எல்லோரும் பண்ணணும், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து பக்காக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்து தான் அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க, பெஸ்ட் பனானா ஃபார்மிங் இந்த வருஷம் கொடுத்து கொடுத்தாங்க. இதன் மூலமாக இது வந்து இன்னும் மக்களுக்கு பரவணுன்றதா என் ஆசை. எனக்கு அவார்டு கொடுக்குறதில்ல, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் விழிப்புணர்வு அடைஞ்சு வரணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா உணவு நல்லா இருக்கணும், உணவு நல்லா இருக்கணும்னா மண் நல்லா இருக்கணும், மண் பயன்பட வேண்டும். மண்ணிலிருந்து தான் நம்ம ஆரோக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணுன்றது என்னுடைய கருத்து. அதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், அது நம்மளோட முறைப்படி ரொம்ப சீரியஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி, வாழ்க வளமுடன். மரபு சந்தையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தையில் வந்து உண்மையிலுமே ஆர்கானிக்காக தான் விளையிறாங்களா, இயற்கை முறையில் விளையிறாங்களான்ற ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம். கண்டிப்பாக குழுன்ற இருந்து ஒரு 4 பேர் வந்து ஒவ்வொருடைய விவசாய வீட்டுக்கும் போயிட்டு அவங்கள வந்து ஆய்வு பண்ணி ஏதாவது குறைபாடு இருந்தாக்களோ அதை நிவர்த்தி பண்ணி அதுக்கப்புறமா வந்து சந்தைக்கு வர வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் பணியானில் தொடர்ச்சியாக 2017 இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. காரணம் என்னன்னாக்கில், தன் உணவு எவ்வாறு இருக்க வேண்டியது நிர்ணயிக்கப்பட்ட பின்பு தான் நாங்கள் இந்த சந்தையை தொடங்கினோம். நான் எப்படி உணவை வந்து நஞ்சு இல்லாமல் உண்டனோ அந்த மாதிரி உணவு மக்களும் சாப்பிட்ணுன்றதுக்கோசரம் தான் இந்த விஷயத்தை தொடங்கணுங்க. அந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக செயல்படுத்தியும் கொண்டு போகிறோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் பயிற்சி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த விளைபொருளை உற்பத்தி செஞ்சு இங்கே எட்டு வந்து விற்பனை செய்கிறவருக்கும் கூட துணை நிற்கிறாங்க. காரணம் என்னாக்கலாம், விவசாயத்தில் லாபம் இல்லைன்றாங்க. இந்த விஷயத்தை செய்கிறதுனால லாபமும் இருக்குது, அவங்க மன திருப்தி இருக்குது, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி ஒரு செயல்பாடை வந்து காட்டிருக்காங்க. நன்றிங்க.
சந்தையின் சார்பாக. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ மரபு சந்தையில் இருக்கோம். இது பிஆர்சி ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே நிறைய ஆர்கானிக் ஐட்டம்ஸ் கிடைக்குது, அதுலேயே ஸ்நாக்ஸ் கிடைக்குது, ஆர்கானிக்லேயே சோப்பும் கிடைக்குது. நல்லாயிருக்கும், வாங்கி பாருங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளோட முடிவிலையும் கடைசியாக மீட்டிங் வச்சு எல்லாரும் கலந்து பேசி நிறை குறைகள் எல்லாமே கேட்குறாங்க. கிருஷ்ணகிரி மக்கள் தொகையில் ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் இங்கே வராங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர சொல்லுங்கள். ரிலாக்ஸாக இங்கே வந்துட்டு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு வேண்டியதை வீட்டுக்கும் வாங்கிக்கிட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்லேயே விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதனால் ஞாபகமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்குறதுக்கு அறம் ஃபுட் சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.